டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் இளையராஜா இணைப்பில் இணைகிறார். இளையராஜா வணக்கம். இப்ப குறுஞ்செய்திகள் மட்டுமல்லாமல் வேறு எந்தெந்த வழிகளில் இந்த தேர்வு முடிவுகள் மாணவர்களுக்கு சென்றிருக்கின்றன, விவரங்கள் என்ன? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் உள்ளது அரசு உதயபுரம் ஓவிசி மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில் வந்து கடந்த மாதம் வந்து அரசு பொதுத்தேர்வு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு நடைபெற்றது. இதில் சுமார் 351 மாணவர் வந்து இந்த பொதுத்தேர்வு எழுதினாங்க. இந்நிலையில் இப்பகுதியை சேர்ந்த மானாமரை பகுதியை சேர்ந்த ஒரு மாணவன், அதாவது மானாமரையில் ரயில்வே காலனி பகுதியை சேர்ந்த சந்தோஷ் என்ன 12ஆம் மாணவன், மற்ற மாணவர்களைப் போல இவரும் தேர்வு எழுதி வந்தார். ஒரு சில தேர்வு எழுதி வரும்போது தனது கடைசி தேர்வு எழுதும்போது இவருடைய அப்பா தனது வீட்டில் இறந்துடுறாரு. இறந்துட்டு இறந்த பிறகு தனது தேர்வு எழுதுகிறார். ஒரு பக்கம் அப்பா அப்பாவோட இறப்பு, மறுபக்கம் அவரோட தேர்வு. இந்த நிலையில் இவர் தேர்வு எழுத வர்றாரு. தேர்வு எழுதிய பிறகு தனது அப்பாவுக்கு போயிட்டு இறுதி சடங்குலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேர்வு எழுதிட்டு போயிருக்காரு. இந்நிலையில் வந்து தேர்வு முடிவுகள் இன்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இந்த தேர்வு முடிவுகளை பார்த்தீங்கன்னா, இந்த சந்தோஷ் என்ற மாணவர் வந்து 362 மார்க்கள் எடுத்து இப்போ தேர்ச்சி பெற்றிருக்காரு. அவர் நம்ம கூட இருக்காரு. அப்போ தேர்வு எழுதின போது அவரோட நிலைமை எப்படி இருந்துச்சு, அதை பற்றி அவர்கிட்ட கேட்கலாம். சந்தோஷ், சொல்லுங்கள், நீங்கள் வந்து 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதினீங்க, அப்போ உங்கள் அப்பா ஒரு பக்கம் இறந்துட்டார், ஒரு பக்கம் வந்து தேர்வு இருந்துச்சு, இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் எப்படி எதிர்கொண்டு எப்படி தேர்வு எழுதுறீங்க? ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் எக்ஸாம் எழுத வந்தேன். எக்ஸாம் எழுத வந்தேன். வீட்டில் கம்பல் பண்ணி எக்ஸாம் எழுத வந்தேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கும் செஞ்சு முடிச்சுட்டு நான் எக்ஸாம் எழுத வந்தேன். உங்களுக்கு மீது இப்போ இவ்வளோ பாஸ் பண்ணியிருக்கீங்க, மேற்படிப்பு என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க, ஒன்று உங்களோட லட்சியம் என்ன? அடுத்து என்னோடய லா தான் என்னோடய லட்சியம். மதுரையில் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கலாம்னு இருக்கேன். சரி, உங்கள் அப்பா அப்போ நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, தேர்ச்சி பெற்றுட்டீங்க, இப்போ இந்த உங்கள் தேர்வு முடிவில் உங்கள் அப்பாட்ட சொல்ல இல்லை, உங்கள் அப்பா இல்லாததை நீங்கள் எந்த மாதிரி இப்போ ஃபீல் பண்ணுறீங்க? எங்கள் அப்பா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சார். அவர் இப்போ இல்லைன்றமே எனக்கு ரொம்ப கஷ்டமான நன்மையில் தான் இருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வு இந்த ஓவிசை மேல்நிலைப் பள்ளியோட தலைமை ஆசிரியர் முருகன் இருக்கார். இந்த மாணவர் தேர்வு எழுதும் போது இவருக்குரிய அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்துருக்காரு. இப்போ அந்த தலைமை ஆசிரியர் இருக்கார், தலைமை ஆசிரியர் கேட்கலாம். இந்த மாணவர் வந்து தேர்வு எழுத வரும்போது இவர் இவ்வளோ கஷ்டத்தில் வந்து தேர்வு எழுதினார், இவருக்கு நீங்கள் எந்த மாதிரி சப்போர்ட்லாம் பண்ணுங்கள், எந்த மாதிரி சூழ்நிலை இவர் புரிஞ்சவருக்கு எக்ஸாம் எழுதியிருக்காரு, இப்போ பாஸ் பண்ணியிருக்காரு, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மாணவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பரிசு எழுதுனா, வரவே மாட்டேன் தான் சொல்லி சொன்னான். அப்பாவோட இதில் இறுதி சடங்குகளை கலந்துட்டு அப்புறம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை வந்து தேர்வு எழுதி 383 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். வரலாறு அதிகபட்சமாக 87 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார். கடைசி தேர்வான எக்கனாமிக்ஸ் அப்போ தான் அவங்க அப்பா இறந்து போனாங்க, அதிலேயும் 64 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். பள்ளி சார்பாக அவன் மேற்படிப்புக்கான எங்களால் முடிந்த அளவு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இருசக்கரம் பழுது நீக்கும் ஒரு தந்தையோட மகன் வந்து இப்போ வந்து அப்பா இல்லாத சூழ்நிலையும் தனது படிப்பை மேற்படிப்பை தொடரும் நினைக்கிறாரு. இவர் மேற்படிப்பை தொடர்றதுக்கு இவருக்கு ஆன உதவிகளும் சமூக ஆர்வலர்களும் மற்ற எல்லாரும் செய்யணும் என்று எதிர்பார்க்கிறோம். இளையராஜா, இப்போ மாணவர் நம்மளோட இருக்கும் பொழுது, இதற்கு முன்பாக அதாவது அவருடைய அப்பா அவருடன் கூட இருக்கும் பொழுது, அவர் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான ஒரு படிப்பை தொடர வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க? அவங்க வாழ்க்கையில அடுத்தபடியாக ஒரு டாக்டராவோ இன்ஜினியர் அந்த மாதிரி என்ன மாதிரியான துறையில வந்து மாணவன் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா விருப்பப்பட்டிருந்தாங்க, அதை மாணவனிடம் கேட்க முடியுமா? வணக்கம். நீங்கள் இப்போ மேற்படிப்பு படிக்கிறீங்க, உங்களோட லட்சியம் என்ன மாதிரி படிப்பு மேற்கொண்டு படிக்கலாம் அப்படி, உங்களோட வாழ்க்கையோட லட்சியம் என்ன? அதுக்கடுத்து என்ன படிப்பு படிக்கலாம் அப்படி? நான் லா தான் படிக்கலாம் கன்ஃபார்மாக இருக்கேன். உங்கள் அப்பா லா படிக்க? ஆமாம். மாணவருக்கு வந்து லா படிக்கிறது தான் இஷ்டமாக இருக்குது. அவர் அதை தான் ரொம்ப இஷ்டப்படுறாரு. அவர் அதை படி தொடர்ந்து படிக்கிறதுக்கான முயற்சிகள் செய்கிறான்னு சொல்லிடுறாரு. மாணவன் இந்த சட்டப்படிப்பை மேற்கொள்ள விரும்புவதற்கான காரணம் என்ன? அவர் அந்த துறையில் என்ன சாதிக்க விரும்புகிறார்? அவருடைய ஆசை என்னவாக இருக்கிறது இந்த படிப்பை தொடர்வதன் மூலம்? நீங்கள் சட்டப்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ அதில் ஏன் நீங்கள் சட்டப்படிப்பை வந்து இவ்வளோ ஆர்வம் நினைக்கிறீங்க, அந்த துறை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க? அந்த துறையில் நீதி எல்லாத்துக்கும் கிடைக்கணும், அதுக்காண்டி நான் அதை எடுத்து படிக்கிறேன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.